திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த திருமணம் அப்படின்றது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பொறுமையான நட்சத்திரம், அப்போ வந்துட்டுனாக்கா ஒரு பெருமையான நட்சத்திரம் கூட. அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை வந்து உயர்த்தி வாழ்க்கையை வந்துட்டுனாக்கா வளர்த்தி வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு உன்னத நிலையை கொண்டு போகிறதுனால இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால இதில் வந்து கல்யாணம் பண்ண யாராக இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து கணவன் மனைவி இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்றது இருக்கும், மற்றவங்கக்கிட்ட மரியாதைகள் அப்படின்றது இருக்கும், அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதாரணமாக இருப்பீங்க, வாழ்க்கையில் வந்துட்டுனாக்கா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருப்பீங்க. அப்போது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இருவரும் சேர்ந்து எடுக்கிறதும் எந்த ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டுனாக்கா வேணும்னாலும் அதை ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இன்னும் வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து சிறப்பாக வரணும், சிறப்பாக வந்து நம்ம இன்னும் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கேரளாவில் இருக்கிறதுனால பத்மநாப சுவாமி அந்த சுவாமியினுடைய படத்தை வீட்டில் வந்து நீங்கள் வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சு அதுக்கு நீங்கள் வந்து டெய்லி ரெகுலராக தீபம் ஊதுபத்தி பால் நைவேத்தியம் பண்ணி அந்த பத்மநாப சுவாமியினுடைய அஷ்டோத்திரத்தை 108 சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் உங்களோட வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து உயரும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதனால் வந்து இருக்கிறதுலையே எல்லா நட்சத்திரத்தை விட சிறப்பான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் திருமணத்தை தேர்ந்தெடுங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய கர்மான்னு இருக்குது, அதில் பிரிவுகள்னு ஒன்று வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியினுடைய ஜாதகத்தினுடைய கர்மான்னு இருக்குது, அதுவும் பிரிவினைகள் வரலாம். ஆக மொத்தத்தில் திருவோணத்தில் கல்யாணம் பண்ணித்தான் நான் வந்து பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தாராபலன் அப்படின்றது ஒன்று இருக்குது, அதுவும் மறந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து தாராபலன் என்ன அப்படின்றது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், அடுத்தது வந்து 10வது நட்சத்திரம் இந்த மாதிரி 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்ல நட்சத்திரங்களாக கருதப்படுது. ஓகேங்களா? 3வது நம்பரா, 5வது நம்பரா, 7வது நம்பரா வந்துச்சு அப்படின்னா அது நல்லது இல்லை. இப்போ 12 வச்சுங்க, ரெட்டப்பட்டு தான், ஆனால் அது 3 பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து 5 பண்ணக்கூடாது, 7 பண்ணக்கூடாது. அப்போது 27 நட்சத்திரத்தில் வந்து இப்போ வந்துட்டுனாக்கா 3, 5, 7 கூட்டு நம்பராக வருதுன்னா அதை பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த